அனைவருக்கும் வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதை பகிர்வோம், நல்லதை விதைப்போம். இன்னைக்கு நம்ம கற்பதேசத்துல பார்க்க போறது அடுத்த வருடத்துக்கான குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் போர், குரூப் ஒன் போன்ற தேர்வுகள். அதாவது இதெல்லாம் பாப்புலர் எக்ஸாம்ஸ் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், இதைத்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதை எதன் அடிப்படையில நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, ஆனுவல் பிளானரை வச்சுதான் நம்ம வந்து ஆக்சுவலாவே பார்க்கணும். ஆனா ஆனுவல் பிளானர் இன்னும் வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. மேபி இந்த மாத இறுதிக்குள் நிச்சயமாக வந்துடும் அப்படின்னு நம்பலாம். சரி, இதுல நேத்து வந்து பாத்தீங்கன்னா 19 டிசம்பர் 2023 நேற்று ரிசல்ட் டிக்ளரேஷன் ஸ்கெடியூல் அப்படிங்கறத அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரிசல்ட் டிக்ளரேஷன் ஸ்கெடியூல் மந்த்லி கரெக்டா வந்துருது. ஸோ இது வரைக்கும் இந்த குரூப் டூ, குரூப் டூ ஏ போஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப தேதியோட ஏற்கனவே அது சம்பந்தமான நம்ம வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதன் காரணமாக டேட்டோடவே கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இதுக்கு முன்னாடி மத்ததெல்லாமே பாத்தீங்கன்னாலும் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி, ஜான்வரி, இங்க பாத்தீங்கன்னா ஜனவரி தேதி இல்லாம குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேதிகள் இருக்காது, ஓகேங்களா? பிப்ரவரி இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. தேதியுடன் சரியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு போஸ்ட் அப்படின்னு கேட்டா இந்த குரூப் டூ, குரூப் ஏ தான். அதாவது இப்போதைக்கு அப்டேட்டோட. ஸோ அதனால இதை உறுதியாகவே நம்பலாம், இதுல வந்து மாற்றம் பண்ண மாட்டாங்க. மாற்றம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அசிங்கமா இருக்கும். நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கக்கூடிய ஒரு 20-30% நம்பிக்கை கூட சுத்தமா இல்லாம போயிடும். ஸோ அதனால அது பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கும் அது இழுக்கு. இந்த ரிசல்ட் வந்து ஏற்கனவே மெயின்ஸ்க்கான ரிசல்ட் டிசம்பர் 2022 வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் நடந்திருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து எப்ப நடந்துச்சுன்னு பாருங்க, 21/5/2022. இதனுடைய ரிசல்ட் வந்து ஜூன்ல வந்திருக்க வேண்டியது. அதனை தொடர்ந்து எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 25/2 நடக்க வேண்டியது. ஆனா 25/2 நடக்கல. அதாவது 25/2/2023 தான் நடந்திருக்கு. ஆனா ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும். இதுவே ஒரு டிலே தான். ஏன்னா ப்ரிலிம்ஸ் நடந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாசம் ஆயிடுச்சு, ஓகேயா? ஸோ 10 மாசம், 7 மாசம் கரெக்டா சொல்லலாம், 7 மாசம் கழிச்சு மெயின்ஸ் நடந்திருக்கு. இப்ப 2024 பிப்ரவரி வரப்போகுது. ஏன்னா வந்து ஜனவரியில தான் இவங்க வந்து மெயின்ஸ்க்கான ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர், மெயின்ஸ் நடந்தே 1 இயர்னு சொல்லிடலாம். இந்த மெயின்ஸ் பிப்ரவரிக்கான ரிசல்ட் டிசம்பர்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஜனவரி தேதியோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா வரும். 2024 குரூப் டூ, குரூப் டூ, குரூப் டூ இருக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மொதல் குரூப் டூ வந்து வரணும், அதுக்கப்புறம் தான் குரூப் டூ ஏ. குரூப் டூ ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குரூப் டூ ஏவுக்கான அந்த லிஸ்ட் எல்லாம் போடுவாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் அது கவுன்சிலிங் நடக்கும். நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால குறைஞ்சது ஒரு 4 or 5 months எக்ஸ்ட்ரா, ரிசல்ட் வந்ததுல இருந்து ஒரு 4 மாதமாவது இதற்கான நேரம் இழுக்கப்படும். இல்லைன்னா அதையும் தாண்டி போவாங்க இவங்க சொல்றதுக்கு இல்ல. ஸோ ஆனுவல் பிளானர் வந்தா தான் நெக்ஸ்ட் குரூப் டூ, குரூப் டூ ஏ கண்டிப்பா 2024 இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியும். 2023லயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ இல்லை, அதாவது புது குரூப் டூ இல்லை. 2022 வந்த நோட்டிபிகேஷன் வச்சு தான் 2023 ஃபுல்லா ஓட்டினாங்க. அதனால இது இருக்க 2023ல இல்லை, 2024ல கண்டிப்பாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் நல்லது. சப்போஸ் அதுவும் இல்லாமலும் போகலாம், வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன், குரூப் ஒன் எக்ஸாம் ஆல்ரெடி முடிந்த இந்த 2022 இதுவும் பாத்தீங்கன்னா 2022 தான் வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதனை தொடர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துச்சு, ரைட்டா? ஸோ அப்ப 2023 இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் கொடுக்கல. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் வருஷம் வருஷம் வந்து குரூப் ஒன், குரூப் டூ எல்லாம் எதிர்பார்க்க முடியுமான்னா இல்லை, ரைட்டா? ஸோ ஆனா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நிச்சயமாக எதிர்பார்க்கணும். இந்த வருஷம் 2024 நிச்சயமாக குரூப் ஒன் வர வேண்டும். ஆக்சுவலா இவங்க வருஷம் வருஷம் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி வருஷம் வருஷம் குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் போன்ற பிரதான தேர்வுகளை நிச்சயமாக நடத்தியே தீர வேண்டும். ஆனால் அந்த டிலே ப்ராசஸ்னால அது 2 வருஷமா மாறிடுது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இது நடக்கணும். யூபிஎஸ்சி இயர்லி கண்டிப்பா நடத்துறாங்க. மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம் சொல்ல போனா வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அவ்வளவு கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன்ல இருந்து எல்லா ப்ராசஸ் பண்றாங்க. பட் ஆனா டிஎன்பிஎஸ்சி சற்று தொய்வாகத்தான் இருக்கிறது. ஸோ இந்த குரூப் ஒன் வந்து 2024 வருமா அப்படின்னு கேட்டா, இவங்களுடைய ரிசல்ட் வந்து பாருங்க டிசம்பர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா மீன்ஸ் ரிசல்ட் இது கொஞ்சம் தள்ளி போய் இப்ப பிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிப்ரவரி சப்போஸ் ரிசல்ட் வந்துச்சுன்னா அங்க இருந்து 1 or 2 months ஒரு மாதம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஈவன் ஏப்ரல் வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து இது வந்துடும். அதாவது ஆனுவல் பிளானர்ல குரூப் ஒன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. குரூப் ஒன் கண்டிப்பா 2024 கண்டிப்பாக வரும். அடுத்தது, ஏன்னா குரூப் ஒன் வந்து இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது, ஆனா குரூப் டூ பத்தி சொல்றதுக்கு இல்லை.
அடுத்தது குரூப் சிக்ஸ் இங்க வந்து இவங்க ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 19-12 அந்த டேட்ல தான் வந்து ரிசல்ட்டே பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓரல் டெஸ்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஓரல் டெஸ்ட் வந்து ஸ்கெடியூல் வந்து எப்ப பண்ணிருக்காங்கன்னா December 29 சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஓ எக்ஸாமுக்கானது வந்து அஸ்லைக் குரூப் ஒன் எப்ப ரிசல்ட் வருமோ அதே February 2024 சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும், 1 இயர்க்குள்ளேயே ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, பரவாயில்ல ஆல்மோஸ்ட் 1 இயர். அடுத்தது ஏசிஎஃப் சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், இது குரூப் 1A ஸ்கெடியூல தான் இருக்கு. இதுவும் வந்து January month சொல்லியிருக்கிறாங்க ரிசல்ட், அதாவது நெக்ஸ்ட் மந்த். எல்லாமே மெயின்ஸ் எக்ஸாம் போன ரிசல்ட் ரைட். அடுத்தது கம்பைன்ட் லைப்ரரி ஸ்டேட் ஆர் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது இது வந்து குரூப் 2 மாதிரியே இருக்கும்பா, குரூப் 2 ஏ, அதாவது இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 2 மாதிரி ஃபர்ஸ்ட் ஓரல் டெஸ்ட் ஓடி அது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஓகேயா, ஸோ இது வந்து ஓடி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மார்க்ஸ் அண்ட் ரேங்க் பொசிஷன் ஃபார் நான் இன்டர்வியூ எப்ப விடுவாங்க அப்படின்னு கேட்டா, இந்த இன்டர்வியூ போஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஃபைனலைசேஷன் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட் இன் திஸ் ரெக்ரூட்மெண்ட், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் இன்டர்வியூ நடக்கும் சொல்லியிருக்காங்க. அஸ் லைக் இந்த ப்ராசஸ் மாதிரி தான் குரூப் 2, அதுக்கப்புறம் குரூப் 2A ப்ராசஸ் போகும். ஸோ அதனால டிலே ஆகும் அப்படின்னு தெரியுது. அடுத்தது இந்த அக்ரி ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன், இதுக்கானது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. அடுத்தது டூரிஸ்ட் ஆஃபீஸர், இதுவும் வந்து ரிசல்ட் வந்து பிப்ரவரியில் விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க டூரிஸ்ட். இது ஜேஎஸ்ஓ, இது வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் சிபி வந்து போயிட்டு இருக்குப்பா, 13-10-2023 பப்ளிஷ் ஆயிடுச்சு. கம்பைன் ஜியாலஜி சபார்டினேட், இதெல்லாமே சின்ன சின்ன எக்ஸாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நீங்க வந்து சவுக்கு சங்கரோடைய அந்த பேட்டி எல்லாம் பார்த்தாலே தெரியும், இந்த ஹைகோர்ட் சம்பந்தமான ஜட்ஜு சிவில் ஜட்ஜு சம்பந்தமான எல்லா ப்ராசஸுமே தெளிவா பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் கீ கொடுக்கறதா இருக்கட்டும், கீ வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும், ப்ராசஸ் கரெக்டா போகும். மற்றபடி மற்ற எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது. இவங்க வந்து ரிசல்ட் வந்து டிசம்பர்ல, ஆக்சுவலா December 1 வர வேண்டியது, இது கொஞ்சம் டிலே ஆகி ஏன்னா வந்து இந்த மழை வந்துருச்சு அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் இந்த லாஸ்ட்டுக்குள்ள கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, இதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஹைகோர்ட்டு கோர்ட் சம்மந்தப்பட்டதுனால கொஞ்சம் துரிதப்படுத்துறாங்க, இந்த ஒர்க் மட்டும் நீட்டா நடந்துகிட்டு இருக்கும். அடுத்தது கம்பைன்ட் ரீசர்ச் அசிஸ்டன்ட், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல வந்து உங்களுக்கு நடந்திருக்கு எக்ஸாம், இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் நடந்திருக்கு. இன்டர்வியூ அதுக்கப்புறம் தான், சாரி நான் இன்டர்வியூ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ போகும். ஓகே, இது எல்லாமே வந்து இந்த லைப்ரரி குரூப் 2 அண்ட் வந்து இந்த கம்பைன்ட் சிஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த லேப் உடையது, அதுக்கப்புறம் வெட்டினரி இது, இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே பிப்ரவரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ குரூப் 1, குரூப் 2A, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த எக்ஸாம் எல்லாம் அதிக மாசம் எழுதக்கூடியது, அதாவது குரூப் போஸ்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும் குரூப் 1க்கு. ஆனா இப்போ போன தடவை வந்து பாத்தீங்கன்னா 95 பட் இருந்த போதிலும் எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா லட்சக்கணக்கான பேர் எழுதியிருப்பாங்க. குரூப் 2 அதே மாதிரி தான், உங்களுக்கு மெயின்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் எழுதியிருக்காங்க, ரொம்ப ஹியூஜ். குரூப் 1 மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 பக்கத்துல தான் எழுதியிருப்பாங்க, 3,200 அவ்வளவுதான். ஓகே, 3000 பேருக்குள்ளதான் வந்து எழுதியிருக்காங்க, அதுவே வந்து பிப்ரவரின்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட்டா. குரூப் 4 சொல்லும் போது குறைஞ்சது அப்ளிகேஷனே வந்து 2,000,000 பண்ணுவாங்க, அதனை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அது எழுதக்கூடியது ஒரு 1,800,000 பேர் அந்த ரேஞ்சுக்கு போயிடும், 18-15. ஓகே, லட்சக்கணக்கு தான், 1,500,000 மேலதான் எழுதவே செய்வாங்க, அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கடந்த 3-4 வருடங்களாக பார்க்கும்போது 2016 பார்க்கும்போதே இதனோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2016 இதனோட எண்ணிக்கை எல்லாம் குரூப் 4 ரொம்ப ஹியூஜ், ஏன்னா நிறைய அவேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 போக ஆரம்பிச்சிச்சு. நிறைய வேலை வாய்ப்பு வந்து இந்த பிரைவேட்ல வந்து ஜாப் வந்து செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனாலையும் சரி, இந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகம். ஆனா ஒரிஜினலா படிக்கிறவங்களோட எண்ணிக்கை, சீரியஸா படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000-20,000 இருந்தா பெரிய விஷயம், நல்லா கணிச்சுக்கோங்க, 20,000 இருக்கும். ரொம்ப சீரியஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சீரியஸா படிக்கக்கூடியவங்க ஒரு 10,000 பேர், ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி படிக்கக்கூடியவங்க ஒரு 20,000 பேர் பக்கத்துல தான் இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்தே தீரும், வரும், ஏன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன்ல கூட குரூப் 4 சம்பந்தமா எதுவுமே இல்லை. ஸோ அப்ப நிச்சயமாக 2024 குரூப் 4 வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு, குரூப் 1 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, குரூப் 2 இருக்குமா அப்படின்னு கேட்டா அது ஆனுவல் பிளானர் வந்தாதான் தெரியும். ஆனுவல் பிளானர் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக டிசம்பர் எண்டுக்குள்ள, இன்னொரு 10 இருக்கு, டிசம்பர் எண்டுக்குள்ள நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர் ரிலீஸ் செஞ்சே தருவாங்க, ரிலீஸ் செய்யாம இருக்க கூடாது, ஏன்னா எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் செய்யறது உண்டு ரைட். சரி, இப்ப கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு கேட்டா,
வேலைக்கு போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், தாராளமாக வேலைக்கு போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபீல் அவுட் ஆகாதீங்க. வேலைக்கு போறது அப்படின்னு சொல்லும்போது நீங்க 9 to 6 அந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குள்ள போகாதீங்க, 9 to 6 ஆர் 9 to 5 ஜாபுக்கே போங்க. அதுவும் வந்து நம்ம டீச்சிங் ஓரியன்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் தேவைப்படுது, ஆனா இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அங்கெல்லாம் வந்து போய் இந்த டிஎன்பிசி டீச் பண்ற சம்பந்தமாக அங்க போய் கேட்கலாம் தாராளமாக. ஈவன் அங்க வந்து ஃப்ரீயா இருந்தா கூட நீங்க போங்க, ஏன்னா வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது, சார் ஃபுல் டைமா படிக்கவா ஜாபை விட்டுட்டு படிக்கவான்னு கேட்டா, தயவு செய்து ஜாபை விட்டுட்டு எல்லாம் படிக்காதீங்க. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஜாப் விடுறது விடாததெல்லாம் உங்க தனிப்பட்ட பினான்சியல் சம்மந்தப்பட்டது, அது நீங்க பாத்துக்கோங்க. ஆனா ஆக்சுவலா என்னோட சஜஷன் என்ன சொல்றீங்கன்னா, ஜாப் விட்டுட்டு படிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஜாப்ல இல்லாதவங்க, இல்ல 2 வருஷமா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நான் எந்த எக்ஸாமும் பார்க்கல, அதாவது இந்த பிரதான தேர்வாக இருக்கக்கூடிய அந்த குரூப் 2 அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த 2022க்கு அப்புறம் இருந்து இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல்டுக்குள்ள வந்தவங்க, நான் இன்னும் குரூப் 4 எழுதவே இல்லை சார், இல்ல குரூப் 2 எழுதவே இல்லை சார், இன்னும் ஒரு எக்ஸாம் கூட பெருசா எழுதல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறது நல்லது. ஏன்னா இது வரைக்கும் இந்த கிராப்ல கண்டிப்பாக ஒரு 50% ஆஃப் சிலபஸ் முடிச்சிருப்பீங்க. அண்ட் சார் நான் ஆல்ரெடி 2-3 வருஷமா ஆல்ரெடி பழைய குரூப் 2 எழுதுனேன் சார், வரல, குரூப் 4 எழுதுனேன் வரல, இப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, தயவு செய்து கண்டிப்பாக கட்டாயமாக வேலைக்கு போயிருங்க. வேலைக்கு போய்கிட்டு ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை எழுதிட்டீங்க, ஒரு 60% சிலபஸ் முடிச்சிருப்பீங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு கண்டிப்பா வேலைக்கு போயிருங்க, வேலைக்கு போய்கிட்டே படிங்க. இதுதான் என்னுடைய சஜஷன் சொல்லுவேன். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு, நம்ம ஃபினான்சியல் இது சிச்சுவேஷன் என்ன, வீட்டோட குடும்ப கஷ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு படிக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுனாலும் கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் எண் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் எண் பார்க்கலாம், டெலிகிராம்ல எங்க டெலிகிராம்ல போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸுக்கான கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லதை நினைப்போம், நல்லதை பகிர்வோம், நல்லதை விதைப்போம். ஜெய் ஹிந்த்.